உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னமா சொல்றீங்க? சர்ப்ரைஸா? என்ன ஆதி, நான் உனக்கு பண்ணாத சர்ப்ரைஸா? நான் உனக்கு பண்ண மாதிரியே தமிழுக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தமிழுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் பார்த்திருக்கேன். இந்த ஸ்கூல்ல மட்டும் தமிழ் படிச்சானா இவ வாழ்க்கையே வேற லெவலுக்கு போயிடும். இந்தியாவிலேயே டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ல தமிழுக்காக நான் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸோட பசங்க தான். இதுதான் ஊட்டியிலேயே நம்பர் ஒன் கான்வென்ட். பாரதி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதியும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சான். ஆதியோட கேரக்டர் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்கூல் தான். ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம மனுஷங்க கிட்ட எப்படி பழகிறது, எப்படி இண்டிபெண்டா குழந்தைங்க வளர்றது, இது எல்லாமே அந்த ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஆதிக்கே எல்லா டிசிப்ளினும் வந்தது. அந்த ஸ்கூல் அவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஸ்கூல் பாரதி. குழந்தைங்களை நல்லா பார்த்துப்பாங்க. தமிழுக்கு அங்க சீட் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் உனக்கே தெரியுமே ஆதி. அந்த ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு தமிழ் வெளியில வரப்போ ஆளே சுத்தமா மாறி போயிருப்பான். அவளோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாறுறதோட சூப்பர் டேலண்டடா வெளியில வருவா. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கை யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். நாம யாரும் தமிழை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பாரு ஆதி. அண்ணி, நீங்க பலே கிள்ள அடிதான். யாருக்கும் சந்தேகம் வராதபடி பசுமாட்டையும் கண்ணு குட்டியவும் பிரிக்க திட்டம் போட்டிருக்கீங்க. இப்பதான் தெரியுது. பாரதி, சூப்பர்மா. இப்படி ஒரு சர்ப்ரைஸ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் படிச்ச ஸ்கூல்ல தமிழ் படிக்க போறான்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பாரதி, அம்மா சொல்ற மாதிரி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்கூல் தான். ரொம்ப பெஸ்ட் ஸ்கூல். நான் என் அனுபவத்தில் சொல்றேன், தமிழுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷனா வேற பார்க்கவே முடியாது. பாரதி, நீங்க பழைய ஸ்கூல்ல டிசி வாங்குறத பத்தி விசாரிங்க. உடனே நாம அப்ளிகேஷனுக்கு பில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன தமிழ், உனக்காக பாட்டி என்னெல்லாம் பண்றேன் பாத்தியா? ஹாப்பி தானே? ஓகே பாட்டி, ஹாப்பி தான். ஃப்ரெண்ட், உடனே நம்ம ஊட்டி போறோம், ஸ்கூல பாக்குறோம், அட்மிஷன் போடுறோம். ஓகே? ஓகே பா. ஆபீஸ் கிளம்புறமா. பாய் ஃப்ரெண்ட். பாய். வரேன் பாரதி. அம்மா சொல்லு. தமிழ், ஊட்டி எங்கம்மா இருக்கு? இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? பாட்டி சொன்ன ஸ்கூல் எப்படிமா இருக்கும்? நான் அங்க போயிட்டேன்னா உங்களை எல்லாம் எப்படிமா பாப்பேன்? ஏமா, என்ன அங்க யாரு பாத்துப்பாங்க? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா? உங்களை விட்டு பிரிஞ்சதே இல்லையம்மா. நாங்க குட் கேர்ளா இருப்பனாமா? தமிழ், நீ எப்பவுமே குட் கேர்ள் தாண்டா. பாட்டி சொன்னத கேட்டல்ல, அந்த ஸ்கூல் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஸ்கூலாம். இப்ப நீ படிக்கிற ஸ்கூலை விட நல்லா சூப்பரா இருக்கும். உன்னை பாத்துக்கிறதுக்கு அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. அப்புறம் ஊட்டியில எப்பவுமே குளுகுளுன்னு இருக்கும். சரிம்மா, நான் பாட்டி சொன்ன ஸ்கூலுக்கே போறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே முடியாதாம்மா. யார் சொன்னா அப்படிலாம்?
உனக்கு எப்ப பாக்கணும் தோணுச்சுனாலும் நானும் அப்பாவும் உடனே வந்துருவோம். டெய்லி உன்கிட்ட போன்ல பேசுவோம். நீ இப்போ ஸ்கூல்ல நடக்கிற எல்லாத்தையும் அம்மா கிட்ட வந்து சொல்லுவல்ல, அந்த மாதிரி நீ எப்பவும் சொல்லலாம். அப்ப நான் வீட்டுக்கு வரவே முடியாது அம்மா, தாத்தா பாட்டி எல்லாம் பார்க்கவே முடியாதா? ஏய் இல்லடா, யாரு உன்கிட்ட அப்படிலாம் சொன்னது? நிறைய லாங் ஹாலிடேஸ் வரும்ல, அப்பெல்லாம் நீ ஊருக்கு வரலாம், எல்லாரையும் பார்க்கலாம், ஜாலியா ஊர் சுத்தலாம். ஓகேவா? ஓகேமா, அப்படின்னா நான் போறேம்மா. நாங்க நல்லா படிப்பேன். ஆமா தமிழ், நீ நல்லா படிக்கணும். எதை பத்தியும் யோசிக்க கூடாது. அம்மாவும் அப்பாவும் எப்பவும் உன்னை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டே இருப்போம். என்ன, ஓகேவா? புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுடா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துப்பல்ல. உன் அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு பார்த்தல்ல? ஆமாம்மா, அப்பா ரொம்ப ஹாப்பி. நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பினா நானும் ஹாப்பி தாம்மா. தமிழ், நீ எங்க போனா கூட கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ஓகேம்மா, நான் புது ஸ்கூலுக்கே போறேன். தமிழ் தூங்கிட்டல பாரதி? தெரியல ஆதி. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆதி, நானே தமிழை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட கேக்கலான்னு இருந்தேன். என்கிட்ட என்ன பாரதி கேட்கணும்? தமிழ் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், அதை யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியதில்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க பாரதி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.